என்னதான்ப்பா நடக்குது? வேகம் எடுக்கும் ஒமிக்ரான், மீண்டும் ஊரடங்கா? வாங்க விரிவாக பார்க்கலாம். ஒமிக்ரான் சப் வேரியன்ட் BA.2 அமெரிக்காவில் வேகம் எடுக்க துவங்கி இருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட கொரோனா வைரஸ் பரிசோதனையில் இந்த பகிர் தகவல் தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் சாண்டியோகோ சேர்ந்த நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வரும் ஹெலிக்ஸ் ஜனவரி மாதம் துவக்கத்தில் இருந்து ஒமிக்ரான் BA.2 பரவல் குறித்த ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறார். ஆரம்பத்தில் மெதுவாக பரவ தொடங்கிய நிலையில் தற்போது நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்புகளின் அதிகபட்சமாக 70% வரை ஒமிக்ரான் BA.2 பாதிப்பு ஏற்பட்டு இருப்பது உறுதியாகி இருக்கிறது. ஹெலிக்ஸுக்கு மூத்த அதிகாரியான வில்லி, இது போன்ற ஆய்வுகள் மிகவும் அத்தியாவசியமானது, இதன் மூலம் அமெரிக்கா மருத்துவத்துறையில் எதிர்கால வைரஸ் வேரியன்ட்களை எதிர்கொள்ள ஆயப்படுத்தப்படும் என தெரிவித்தார். பிரிட்டனில் ஒமிக்ரான் BA.2 பாதிப்பு எண்ணிக்கை ஏற்கனவே வேகம் எடுக்க தொடங்கிவிட்டது. அந்நாட்டின் ஒட்டுமொத்த வைரஸ் பாதிப்புகளின் 50% அதிகமாக BA.2 வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அமெரிக்காவில் புதிய கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை சரிந்து வருகிறது. எனினும் இதே நிலை நீண்ட காலத்திற்கு நீடிக்காது என வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். அமெரிக்காவின் மற்ற பகுதிகளை விட நியூயார்க் நகரில் ஏற்கனவே ஒமிக்ரான் BA.2 வேரியன்ட் மிக வேகமாக பரவ தொடங்கிவிட்டது என அந்நாட்டு நோய் தடுப்பு துறை CDC தெரிவித்து இருக்கிறது. கடந்த வாரத்திற்கான வைரஸ் பாதிப்பு விவரங்களை அமெரிக்கா நோய் தடுப்பு பிரிவு இதுவரை வெளியிடவில்லை. பிப்ரவரி மாதம் துவக்கத்தில் முதலே BA.2 வேரியன்ட் பரவல் 2 மடங்கு வரை அதிகரித்து வருவதாக CDC தெரிவித்திருந்தது. மார்ச் 12 வரை நிறைவு பெற்ற வாரத்தில் கொரோனா வைரஸ் ஒட்டுமொத்த பாதிப்பில் ஒமிக்ரான் BA.2 மட்டும் 23.1% இடம்பெற்றிருந்தது. அமெரிக்காவில் ஒவ்வொரு நாளும் சுமார் 150,000 பரிசோதனைகள் செய்யப்படுவதாக சாண்டியோகோவை சேர்ந்த பரிசோதனை நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வரும் வாரங்களில் இந்த வேரியன்ட் பரவல் மேலும் அதிகரிக்கும் என்ற போதும் ஒமிக்ரான் முதல் வேரியன்ட் அளவுக்கு இந்த வேரியன்ட் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று வில்லி தெரிவித்தார். தடுப்பூசிகளின் மூலம் மக்கள் நோய் தடுப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொண்டு வருவதே இதற்கு காரணம் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம தமிழ் டீச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கொண்டு வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.